அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகள் மேல் வைப்பது பாசமா அன்பா? ஒரே குழப்பம், ரெண்டும் ஒன்று தானே சார். அன்புக்கும் பாசத்துக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? பாசம் என்பது பிரதிபலன் எதிர்பார்ப்பது. எப்படின்னா, இப்போ வீட்டில் அம்மனி சமைக்கிறாங்க, சமைக்கும் பொழுது வீட்டுக்கார் மேலே பாசம். அப்போ நான் சமைத்த உணவை என் வீட்டுக்கார் சாப்பிட்டு அவருக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து அவர் நிறைய சம்பாதிச்சா தான் எங்கள் நிறைய பொருள் வாங்கலாம். எங்கே வந்து நிற்கிது? அந்த மனுஷன் நிறையா சம்பாதிச்சா நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம். ஒன்று பிரதிபலன் எதிர்பார்க்குதா? அதே இது குழந்தைங்க மேலே பாசம் வைத்து சமைக்கும் பொழுது இந்த உணவை என் குழந்தை சாப்பிட்டு அவன் ஆரோக்கியமாகி நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து பெரிய பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சா தான் பின்னாடி எங்களை காப்பாற்றுவான். எங்கே வந்து நிற்கிது? கரெக்டா? அப்போ அன்பு என்பது பிரதிபலன் எதிர்பாராதது. நான் சாப்பிடக்கூடிய உணவை யார் சாப்பிட்டாலும் சரி, அது எதிராளியாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, யார் சாப்பிட்டாலும் அந்த உணவுனால் அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது. இந்த உணவு அவர்களுக்கு முழு மருந்தாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்று அன்போடு சமைப்பது தான் சாலச் சிறந்தது. அப்போ இனிமேல் எந்த மனநிலையில் சமைக்கணும்? யோ, சமைக்கிறதே பெருசு, இதில் அன்பு வேறு. நாங்கள் எப்போ ஆஃப்டர் தி பிரேக் போடுவோமோ அப்போ போவோம், அடுத்த இடைவேளை தொடருன்னு சொன்னால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி பாதி குடும்பம் அப்படித்தான் நடக்குது. அப்போ சமைக்கும் பொழுது நல்ல மனநிலையில் சமைக்க வேண்டும், அன்போடு சமைக்க வேண்டும். அப்போ சமைக்கும் பொழுது, ஓகே நான் அன்போடு தான் சமைக்கிறேன்னா, அந்த உணவில் எந்தெந்த எண்ணங்களை செலுத்த வேண்டும்? சமைக்கும் பொழுது அன்பு, எந்தெந்த எண்ணங்களை செலுத்த வேண்டும்? சிரிப்பு கால்படி, சந்தோஷம் அரைப்படி, கண்டிப்புங்கிற நாணை கொஞ்சம் கிள்ளி போட்டு விட்டு கொடுத்தல வேக வச்சு புன்னகையில் தாளிச்சு காதலோடு பரிமாறினால் பித்தம் என மொத்தமும் குணமாகும். இதெல்லாம் ஆகிற காரியமா? ஒரே சிரிப்பு, இதெல்லாம் ஆகிற காரியம். நடக்கிற விஷயத்த பேசுங்க, அதைத்தான் சொல்ல வர்றோம். சிரிப்பு கால்படி, சந்தோஷம் அரைப்படி, கண்டிப்புங்கிற நாணை கொஞ்சம் கிள்ளி போட்டு விட்டு கொடுத்தல வேக வச்சு புன்னகையில் தாளிச்சு காதலோடு பரிமாறினால் பித்தம் என மொத்தமும் குணமாகும். செய்வோமா? முயற்சி பண்ணணும். யார் சமைக்கிறீங்களோ, என்ன பாதி வீட்டில் வீட்டுக்காரர் தான் சமைப்பார், யார் சமைக்கிறீங்களோ இந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும்? சமைத்தால் நன்று. அப்போ உண்மையிலேயே அன்போடு தான் சமைக்க வேண்டுமா என்றால் அவ்வை பிராட்டி சொல்லியிருப்பார். யார் அவ்வை பிராட்டி தெரியுமா? அவ்வையார். எலும்பெல்லாம் பற்றி, அதாவது அன்பிலார் பெண்டீர், அன்பிலார் பெண்டீர், கைகளால் சமைக்கப்படும் உணவு எலும்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ. இது யார் பாடினது? அவ்வை என்பது ஒரு பெண். அப்போ அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் சமைக்கிறது தப்பு இல்லை, அன்பே இல்லாத சமைத்தல், அன்பு இல்லாத சமைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புகள் தீப்பற்றி எரிகின்ற ஒரு உணர்வுகளை உருவாக்கும். அப்ப சமைக்கும் பொழுது எந்த எண்ணத்தோடு சமைக்கணும்? அன்போடு சமைக்க வேண்டும். ஓகேங்களா? கோபத்தோடு சமைக்கக்கூடாது, வெறுப்போடு சமைக்கக்கூடாது, எரிச்சலோடு சமைக்கக்கூடாது. அதை விட முக்கியம், சமைக்கக்கூடிய இடத்துல சண்டை போட்டுக்கொண்டு சமைக்கக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? மகாபாரதத்தில் இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு.
மகாபாரத குருஷேத்திர போரில் பீஷ்மர் பிதாமகர் வீழ்த்திடுவாங்க. வீழ்த்தின உடனே அவர் அம்பு படுக்கையில் படுக்க வச்சுருவாங்க. அன்றைக்கு மாலையில் கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்வாங்கன்னா, தாத்தா இறக்கும் தருவாயில் இருக்கின்றார், இந்த நேரத்தில் நாம் அவரிடம் சென்று நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அவரை காண்பதற்கு தயாராவார்கள். அந்த நேரத்தில் தருமர் திரௌபதியை கூப்பிட்டு, திரௌபதி நாம் தாத்தாவை பார்க்க போகிறோம், கிளம்புன்னு சொன்ன உடனே திரௌபதிக்கு சிரிப்பு வந்துடும். அங்கே ஒரு மனுஷன் உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்க போகலான்னு சொன்ன உடனே இந்த அம்மணி சிரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அம்மணி ஏன் சிரிக்குதுங்கிறது தர்மருக்கு தெரியாது. தர்ம சங்கடமாக போயிடும். வழி நெடுக சிரிச்சுக்கிட்டே தான் வருவா. கூட கிருஷ்ணரும் அதை பார்த்து புன்னகிச்சுக்கிட்டே தான் வருவாப்ல. அந்த இடத்துக்கு குருஷேத்திர போருக்கு அந்த பீஷ்மர் பிதாமகரை படுக்க வச்சிருக்க இடத்துக்கு வந்த உடனே அந்த சைடு கௌரவர்களும் இந்த சைடு பாண்டவர்களும் நின்று இருக்கிறத பார்த்த உடனே இந்த சுச்சுவேஷனை பார்த்தா திரௌபதிக்கு இன்னும் சிரிப்பு அதிகமாயிரும். எல்லாரும் சோகமாக இருக்காங்க, ஆனால் இந்த அம்மணி மட்டும் சிரிக்குது. இதை பார்த்த உடனே தருமருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். உடனே அப்போ கேட்பாரு, திரௌபதி இப்பொழுது இங்கே சிரிப்பதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே நீ சிரித்ததுனால தான் இந்த குருஷேத்திர போரே நடக்குது. தெரியுமா குருஷேத்திர போர் ஏன் நடந்தது? ஏற்கனவே ஒரு தடவை மாடியிலேருந்து சிரித்ததுனால தான் இவ்வளவு குருஷேத்திர போர் நடக்குது. இந்த இடத்துல நீ சிரிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் சொல்லுவார், தர்மா திரௌபதி சிரிப்பதற்கு காரணம் நான் சொல்கிறேன். அவள் எதுக்கு சிரிக்கிறானா, அன்றைக்கு துரியோதனுடைய அரமனையில் துகில் உரித்த பொழுது அன்று அரசவையில் வீற்றிருந்த இந்த பீஷ்மர் பிதாமகரிடம் இந்த திரௌபதி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினால் அந்த அரண்மனையில் வீற்றிருந்த பீஷ்மர் பிதாமகர் காப்பாற்ற வரவில்லை. அதை நினைச்சா இதை சிரிச்சா. அப்போ ஒரு ஆபத்துல உதவ வராதவனை பார்த்து அவருக்கு கோபம் வருமா சிரிப்பு வருமா? உண்மைதானே. அப்ப அபயக்குரல் எழுப்பினப்ப அந்த அரசவையில் வீற்றிருந்த யாருமே அவருக்கு உதவ வரல. கடைசியா வந்தது கிருஷ்ணன் சொல்லுவான். அப்ப இந்த விஷயத்தை தருமரிடம் சொன்ன உடனே தரும தலை குனிஞ்சு போயிருவா. உண்மைதான் சொல்லிட்டு இந்த விஷயத்தை படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் பிதாமகர் உணர்ந்து திரௌபதியை கூப்பிட்டு, தாயே இங்க வான்னு சொல்லிட்டு, அன்றைக்கு நான் அரசவையில் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் என் கண் முன்னாடி தவறே நடந்தாலும் தட்டி கேட்க திராணி இல்லாதவனாக இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது துரியோதனுடைய அரண்மனையில். துரியோதனுடைய அரமனையில் துரியோதனால் நியமிக்கப்பட்ட சமையல்காரர்கள் செய்த உணவை நாம் சாப்பிட்டு கொண்டிருந்ததனால் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. நான் வாழ்ந்து கொண்டிருப்பது துரியோதனுடைய அரமனையில். துரியோதனுடைய அரமனையில் சமையல் செய்பவன் துரியோதனால் நியமிக்கப்பட்டவன். அவனால் நியமிக்கப்பட்ட சமையல்காரர்கள் செய்த உணவை சாப்பிட்டதனால் என் கண்ணு முன்னாடியே தவறே நடந்தா கூட தட்டி கேட்டும் திராணி இல்லாதவனாக இருந்தேன் என்று சொன்னார். அப்ப அந்த இடத்துல துரியோதனுடைய மனநிலை எப்படி? பேராசை அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஒரு பேராசை உள்ளவனால் நியமிக்கப்பட்ட சமையல்காரன் நல்லவனா இருப்பானா பேராசைக்காரனா இருப்பானா? அப்ப அவனால் நியமிக்கப்பட்ட அவனால் சமைக்கப்பட்ட உணவு அமிர்தமாக இருக்குமா நஞ்சாக இருக்குமா? அப்ப அந்த உணவை சாப்பிட்டு எப்படி நீ ஆபத்துல உதவுவேன் என்று நினப்ப? அதுதான் சொல்வார். அன்று துரியோதனால் நியமிக்கப்பட்ட சமையல்காரர்கள் செய்த உணவை சாப்பிட்ட காரணத்தினால் நான் என் கண்ணு முன்னாடி தவறே நடந்தாம கூட தட்டி கேட்கும் திராணி இல்லாதவனாக இருந்தேன். இப்பொழுது இந்த அம்பு படுக்கையில் என் உடம்புல அந்த அரண்மனையில் சாப்பிட்ட ரத்தமெல்லாம் போயிருச்சு. இப்பொழுது என்னுடைய உடம்புல புது ரத்தம் பாஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் உனக்கு அறிவார்ந்த சிந்தனைகளையும் கருத்துகளையும் சொல்வதற்கு தகுதி அடைந்து விட்டேன் என்று சொன்னார். அப்ப சமைப்பவருடைய மனநிலை இங்கே எப்படி முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சமைக்கும் பொழுது எந்த மனநிலையில் சமைக்க வேண்டும் என்று இனிமேலாவது முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம உணவு தான் முக்கியம். உணவு நன்றாக இருந்தால் மருந்து என்பதே தேவையில்லை. சரி வச்சாச்சு, அப்போ அதனுடைய சிரிப்பு கால்படியெல்லாம் போட்டாச்சு, சமைச்சாச்சு, சமைச்சு முடிச்ச உடனே அதற்கடுத்து சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும்?